أشهد أن محمد رسول السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يلا بهلم الله كوريتا கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற இந்த நிகழ்ச்சியில் மாசற்ற மா மன்னர் நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்திருக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லஹம் நல்லடியார்களே உலகில் நாம் நேசம் கொள்வதற்கு நபியை விட மிக சிறந்த மனிதர் யாருமே கிடையாது நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள்தான் மிக சிறந்த சரியான நபர் நாம் நேசம் கொள்வதற்கு அன்பை பொழிவதற்கு அன்பை செலுத்துவதற்கு காரணம் என்ன நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களிடத்தில் நாம் அன்பு கொள்வதற்குள்ள அத்தனை அம்சங்களும் இருந்தன ஒரு மனிதன் எதை வைத்து அன்பு செலுத்துவான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து எந்தெந்த விஷயங்களை வைத்து பாசம் கொள்வார்களோ அன்பு பொழிவார்களோ அத்தனை அம்சங்களும் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களிடத்தில் இருந்தது அல்லாஹு தாலா நபி சல்லாஹ் அலையம் அவர்களை எந்தளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று குரானிலே மட்டும் பார்த்தான் மேலானவர்களே அல்லாஹு தாலா நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய பெயர் சொல்வதை கண்ணியக்குறைவு என்று கருதினான் அதனால் தான் முழு குரானிலேயும் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஆயத்திலேயும் யா முகம்மது ஓ முஹம்மதே என்று பெயரை சொல்லி அல்லாஹ் அழைக்கவில்லை மற்ற எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பெயரை சொல்லி அழைத்தான் யா இப்ராஹிம் யா மூசா யா ஐசா எல்லா பெயரையும் சொல்லி இருக்கிறான் ஒரு இடத்துல கூட யா முஹம்மது என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஏனென்றால் நபி சொல்லம் அல்லஹ் அலி அவர்களுடைய இந்த புனிதமான பெயரை பெயரை சொன்னால் அது குறைந்த அதாவது கண்ணியத்திற்கு அவர்களுடைய கண்ணியத்திற்கு கொஞ்சம் குறைவு ஏற்படும் என்று நினைத்த அல்லாஹ் அதை சொல்லவில்லை அது மேலானவர்களே அல்லாஹ் நபியை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் ஹசரத் ஆதம் அலிஸ்லாம் முதல் ஹசரத் நாயகம் அல்லாஹ் அலி வலம் அவர்கள் வரை உலகத்தில் யாருமே முகம்மது என்று பெயர் வைக்கவில்லை நபி சொல்லல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் வரை முகம்மது என்ற பெயர் யாருமே வைக்கவில்லை அல்லாஹ் அந்த பெயரை பாதுகாத்தான் எவ்வளோ பெரிய அரபியிலே பண்டி பாண்டித்துவம் பெற்ற மக்கள் இருந்தார்கள் கவிஞர்கள் இருந்தார்கள் அரபியிலே போட்டி போடக்கூடியவர்கள் இருந்தார்கள் நபிசல்லாஹூ அலிஸ்வல்லம் அவர்கள் அனுப்பப்படக்கூடிய அவர்களுடைய சிறுபராயத்தில் ஆரம்ப காலத்திலே போட்டி நடக்கும் கவிதை சபா முல்லாத் என்று சொல்வார்கள் தொங்கவிடப்பட்ட ஏழு கவிதைகள் அது காபாவுடைய சுவரையில் தொங்கப்பட்டிருக்கும் அதாவது எந்த கவிதை எல்லா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ மிக சிறந்த கவிதையை தொங்க அப்படிப்பட்ட கவிதையில அரபி அந்த இலக்கணத்தில் இலக்கியத்தில் மிக பாண்டித்துவம் பெற்ற மக்கள் இருந்தும் இந்த முகம்மது என்று அவர்கள் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களுடைய சிந்தனையிலிருந்து அல்லாஹ் எடுத்து விட்டான் எப்பொழுது நபி சொல்லாஹ் அலே வல்லம் அவர்களுக்கு முகம்மது என்று பெயர் சூட்டப்பட்டதோ அதற்கு பிறகு எந்த வீடும் இல்லை எல்லா வீடும் முகம்மது நபி நபிக்கு வைப்பு வைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த பெயரே இல்லை நபி சல்லாஹல்ல அவர்களுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதற்கு பிறகு எல்லா இடங்கள் எல்லா இடங்களும் முகம்மதாக போனது எந்த முஸ்லிமுடைய வீடும் இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்கக்கூடிய எந்த முஸ்லிமுடைய வீடும் முஹம்மது என்ற அந்த பெயரை வைக்காமல் இல்லை அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட கண்ணியப்படுத்தினான் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களே அது மட்டுமா மீளானவர்களே அல்லாஹ் குரானில சொல்லி காண்பிக்கிறான் ஹசரத் நாயகம் சல்லாஹ் அலி அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் பாருங்கள் அல்லாஹு தாலா ஹசரத் முசா அலை இலாம் அவர்கள் இடத்துல கேட்டான் ஓமாசா சூரத்து காமிக்கிறான் ஹசரத் முசாலிஸ்லாம் அவர்களை அல்லாஹு தலா நாற்பது நாள் கழித்து மலைக்கு வர சொன்னான் ஆனால் அந்த நாட்கள் முடிவதற்கு முன்னால் வேகமாக தன்னுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அல்லாஹ் கேட்டான் ஓமா கே அமுசா ஏன் உன்னுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு சீக்கிரமாக ஏன் வந்தா என்று ஹசரத் முசா அலை இஸ்லாம் அவர்கள் இடத்துல அல்லாஹ் கேட்கும் பொழுது முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய என்னுடைய சமுதாய மக்கள் வழியில இருக்கிறார்கள் நான் ஏன் வேகமாக வந்தேன் தெரியுமா கரப்பி தருதா நீ என்னை பொருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வேகமாக வந்தேன் ஒன்பது மணிக்கு வகுப்பு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டால் எட்டு ஐம்பதுக்கு எட்டைக்கு ஒரு மாணவர் வந்தால் அந்த மாணவரை ஆசிரியர் பிரியப்படுவார் முன்னாலேயே வந்து விட்டானே அதாவது பாடத்தில் எவ்வளோ ஆர்வம் இது ஒரு இயல்பான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதை தான் முசாலிஸ்லாம் சொன்னார்கள் நீ சொன்னதை அந்த சொன்ன டைமை விட நான் முன்னாலேயே வந்தேன் உன்னுடைய பொருத்த எனக்கு கிடைக்கிட்டோம் உன்னை சந்திப்பதற்காக வேண்டி நான் எவ்வளோ ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ பொருந்திக்கணும்

உமக்கு கூடிய விரைவில் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் வல சௌ ஃபையோ கன்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஞாபத்துகளை கொடுத்து கொண்டே இருப்பான் ஃபத்தர் தா நீ அல்லாஹுவை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முசாலை அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுகிறார்கள் அல்லாஹ நபியுடைய பொருத்தத்தை தேடுகிறான் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய கண்ணியமான நபி ஹஸுல தாவூத் அலிஸ் சலாத்த பற்றி அல்லாஹ் சொன்னால் யா தாவூதுலா தத்தவியல் ஹவா தாவூதே மன இச்சையை பின்பற்றக்கூடாது நபியுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒன் நஜ் இத ஹவா மாதல்ல சாஹிபுக்கும் உமா ஹவா உமாயந்த் ய கு அணில் ஹவா நபி சல்லல்லாஹ் அலீஸ்ஸம் அவர்கள் மன இச்சையை பின்பற்ற மாட்டார்கள் என்று என்பது ஒரு பக்கம் இருக்கட் இருக்கட்டும் நபி பேசினால் கூட உமாயந்த் ய கு ஹவா மன இச்சையை பின்பற்றி அவர்கள் பேசக்கூட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமானவர்களே நபி சொல்லலா அலைய சொல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபியுடைய நகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபியுடைய முடி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபி போட்ட போர்வை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபியுடைய ஆடையை சுருத் சுருத்தி வைக்கப்பட்ட மேல் உள்ள போர்வை கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது கூட பறக்கத் நபி சொல்லல்லா அலையுல்லம் அவர்களுடைய எல்லா விஷயமும் பறக்கத் நபி சொல்லுல்லா அலையம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள் ஹ அதாவது ஹசரத் ஹலீமா ஹலிமத்து சாதியா ரதி அல்லாஹு நபிசல்ல அலிஸ்லாம் அவர்களை எப்பொழுது இரண்டு கையால் வாங்கினார்களோ அப்பொழுதிலிருந்து அவர்களுடைய கோவேரி கழுதை பறக்கத்து பெற்றது அவர்கள் அவர்களுடைய ஒட்டகம் பறக்கத்து பெற்றது ஹலிமத்து சாதியாவுடைய கணவர் சொன்னார் ஹலிமா பறக்கத்தான குழந்தையை நீ பெற்றிருக்கிறாய் நபி சொல்லாஹு அலி வலம் அவர்களுக்கு பால் போட்டுவதற்கு போட்டக்கூடிய ஒட்டகத்திற்கு எல்லாம் பறக்கத்தை கொடுத்தான் அந்த ஒட்டகம் எந்த இடத்துல மேய்கிறதோ அந்த புல்லுக்கெல்லாம் பறக்கத்தை கொடுத்தான் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் ஹலீமாவுடைய அடிமை எந்த இடத்துல ஒட்டகத்தை மேய்க்கிறார்களோ அதே இடத்துல நீனும் மேய்த்துட்டு வா என்று தன்னுடைய அடிமையை தன்னுடைய வேலைக்காரர்கள்ட்ட சண்டை போட்டாங்க தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஏவினார்கள் என்று கித்தாபு சொல்கிறது வரலாறு சொல்கிறது இப்படிப்பட்ட வரக்கத்தான நபியை பெற்றிருக்கிறோம் மேலானவர்களே அந்த நபி சொல்லா அலிசவலும் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் அறவே வரக்கூடாது நபி சொல்லல்லா அலிஸ்வலும் அவர்கள் எந்த அளவு கண்ணியமானவர்களோ மா சற்ற மா மன்னரோ அதே போன்று கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்களுடைய உடலிலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் கண்ணியமானது வரக்கத்தானது நபியுடைய சுண்ணத்தை பின்பற்ற கூடியவர்கள் கண்ணியத்தை பெறுவார்கள் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பாதுகாப்பை பெறுவார்கள் நபி சொல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஆனந்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வார்கள் நபி சொல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை விட்டுவிட்டு வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ள தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியவர்கள் பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் தோண்டு போவார்கள் இதுதான் உலகத்திலே நடந்த உண்மையான நிகழ்வாகவும் இருக்கிறது கண்ணியமானவர்கள் நபிசல்லா அலைவம் அவர்களை சஹாபாக்கள் மிக அதிகமாக கண்ணியப்படுத்தினார்கள் ஏனென்றால் அவர்கள் பார்த்தார்கள் எல்லா அம்சமும் இருந்தது பிரியப்படுவதற்கு பாசத்தை பொழிவதற்கு நபி சஹாபாக்கள் தான் நமக்கு முழு உதாரணம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததை நாம் நம் கொண்டு வர வேண்டும் ஏன் அவர்கள் நபியை பார்த்து செயல்படுத்தி காட்டினார்கள் நமக்காக வேண்டி நாமும் அவர்களை பார்த்து உண்மையான முறையில் நபி சொல்லாஹ் அள்ளிஸ்வலம் அவர்களை பிரியப்பட வேண்டும் நபி சொல்லலாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னதிலேயே மிக பிரியமான சஹாபாக்கள் அனைவர்களுடைய உள்ளத்தில் அதாவது சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஏற்படுத்திய விஷயம் என்ன தெரியுமா சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயே மிக ஆனந்தமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்திய அந்த விஷயம் எது தெரியுமா நபி அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள் அல் மர் உம் நபியை யார் பிரியப்படுவார்களோ யார் யாரை பிரியப்படுவார்களோ அவர்கள் அவர்கள் கூட சொர்க்கத்தில் இருப்பார்கள் இந்த ஒரு வார்த்தை சஹாபாக்களுக்கு பெருநாளாக இருந்தது சஹாபாக்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தியது ஒரு சஹாபி வீட்டிலிருந்து ஓடோடி வருகிறார் நபி சொல்லல்லா அலிவல்லம் அவர்களை கண் குளிர பார்க்கிறார் ஆனந்தமாக ஆனந்தம் அடைகிறார் அந்த ஆனந்தத்தில் நபீட்டை சொல்கிறார் யார சூழலா எப்பொழுது உங்களுடைய ஞாபகம் வருகிறதோ உங்களை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய கண் ஆவல் கொள்கிறதோ ஓடோடி வந்து என்னுடைய ஆவலை நான் தீர்த்து கொள்கிறேன் உங்களை பார்த்து நான் ஆனந்தம் அடைகிறேன் ஆனால் நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள் நான் சாதாரண மனிதனாக இருக்கிறேன் உங்களுக்கும் மூத்திருக்கிறது எனக்கும் மூத்திருக்கிறது நீங்கள் இறந்துவிட்டால் அதாவது நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே சென்று விடுவீர்கள் நானும் இறந்துவிட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அல்லது நரகம் கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனால் மூத்துக்கு பிறகு மூத்துக்கு பிறகு நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆவ எனக்கு ஆவல் ஏற்பட்டால் நான் எப்படி பார்ப்பேன் உங்களை எப்படி நான் பார்ப்பேன் என்று கேட்டபொழுது அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான் அல்லாஹு தாலா சொன்னான் ரசூல் அதாவது யார் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் வழிபடுவார்களோ அவர்கள் நபிமார்கள் கூட சொகதாக்கள் கூட சாலேகைகள் கூட இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் சொன்னார்கள் யாரை பிரியப்படுவார்களோ அவர்கள் அவர்கள் கூட இருப்பார்கள் மேலாடவர்களை நம்மளுடைய பாசம் எண்ணிக்கை எப்படி இருக்கிறது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாலிபர்கள் யாரை பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கலாச்சார சீர்கேட்டை ஏற்படுத்திய நாச வேலையை ஏற்படுத்தக்கூடிய நாசக்காரர்களை பிரியப்படுத்த பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நடிகர்களை பிரியப்படுத்தி பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நடிகர்களை போன்று தாங் தாங்கள் வைக்க வேண்டும் நடிகர்கள் போன்று தாங்கள் ஆடை அணிய வேண்டும் நடிகர்கள் போன்று என்னுடைய செயல்கள் என்னுடைய பாவனைகள் அமைய வேண்டும் என்று அவர்களுடைய பாசம் அவர்களுடைய பிரியம் எல்லாம் ஒரு தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது மேலானவர்களை நடிகர்கள் எங்கு செல்வார்கள் தானே இவர்களும் சொல்வார்கள் நம்முடைய குழந்தைகளும் அங்கு தானே செல்வார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நபியுடைய பாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் நபி சொல்லா அலே வல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள் மேலானவர்களே அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி எவ்வளோ பெரிய பெரிய இமாம் அந்த இமாம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் நபி சொல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களுமே எவ்வளோ பாசத்தை பொழிந்தார்கள் தெரியுமா மேலானவர்களே அதே போன்று முகமது பின் அப்துல் அசீஸ் உமர் பின் அப்துல் அசீஸ் அலி அவர்கள் நபி சலாஹ் அலிசலம் அவர்களுடைய நகத்தை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் அவர்கள் இறந்து போகும்பொழுது சொன்னார்களாம் என்னுடைய கஃபனோடு சேர்த்து இந்த நகத்தை வையுங்கள் என்பதாக உம்மு சலமார் ரதி அல்லாஹு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது உம்மு சலமார் ரவி தாலா அன்ஹா அவர்கள் நபியுடைய முடியை ஒரு தண்ணீரில் போட்டு வைத்திருப்பார்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றால் அவர்கள் ஒரு தண்ணீரை எடுத்து வந்து உம்மு அல்லாஹு தாலா அல்லாத்தாலஹா அவர்கள் இடத்துல கொடுப்பார்கள் உம்மு சலமா ரதி அல்லாஹுத்தாலஹா அவர்கள் நபியோடு சேர்ந்த நபியோடு நபியுடைய முடியோடு இருந்த அந்த தண்ணீரை கொஞ்சம் ஊற்றுவார்கள் அதை குடித்து அவர்களுடைய உடல் நலம் சரியாகும் அது மட்டுமல்ல ஹசரத் ஐஷா ரத்திய அல்லாஹுத்தாலஹா புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது நபி சல் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய அவர்களுடைய ஒரு போர்வையை அவர்களுடைய ஒரு ஆடையை அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள் யாராவது உடம்பு சரியில்லை என்று வந்தால் ஆயர் அஹ் தாலா அவர்கள் தண்ணீரில் அந்த அந்த ஆடையை நனைத்து அந்த தண்ணீரை அவர்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் ஷிஃபா முழு ஷிஃபாவை பெற்று திரும்புவார்கள் இப்படியாக நபி சொல்லல்லா அலி இஸ்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வரக்கத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது நாம் பெருமை கொள்ள வேண்டும் நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம் முகமது சொல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய உம்மத்தாக இருக்கிறோம் ஆனால் நபியை பற்றி நாம் அறியாமல் இருக்கிறோம் நபியுடைய பாசம் நம்மிடத்தில் இல்லை நம்முடைய நம்முடைய குழந்தைகளுக்கு நபியை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை நம்முடைய குழந்தைகளுக்கு நபியுடைய பாசத்தை பற்றி நாம் சொல்லி கொடுக்கவில்லை அதனால்தான் அந்த உள்ளம் இருக்கிறது எப்பொழுதுமே உள்ளம் ஏதாவது ஒரு பாசத்தை தேடும் பாசத்தை தேடக்கூடிய அந்த உள்ளத்திற்கு நபியுடைய பாசத்தை காண்பிக்கும் பொழுது அந்த உள்ளம் நபியை பாசமாக ஏற்றுக்கொள்ளும் இல்லையென்றால் தவறான முறையில் கலாச்சார சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடிய ஹராமான வேலைகளை செய்யக்கூடிய பாவங்களை உலகத்திலே பரத்தக்கூடிய பரப்பக்கூடிய அந்த நடிகர்கள் நடிகைகளை இன்றி நம்முடைய பிள்ளைகள் பாசம் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவதற்கு காரணம் நாம்தான் சிறு வயதிலிருந்து நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை பாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் நபியுடைய கண்ணியத்தை சொல்ல வேண்டும் மேலானவர்களை புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே இதை பயிற்சி களமாக ஆக்கி கொண்டு நம்முடைய பிள்ளைகள் அதாவது உள்ளம் எல்லாமே அமைதியாக இருக்கும் அவர்கள் நோன் வைத்ததன் காரணமாக உள்ளங்கள் எல்லாம் பதட்டப்படாமல் நிதான நிலையோடு இருக்கும் இந்த நேரத்திலே நம் அந்த உள்ளத்திற்கு நபியுடைய பாசத்தை நபியுடைய வரலாறை நபியுடைய தியாகங்களை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள் அவர்கள் மீது ஏன் நான் நாம் பிரியம் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி நபியின் மீது பாசத்தை ஏற்படுத்த வேண்டும் எப்பொழுது அந்த உள்ளம் நபியுடைய பாசத்தை சுமக்குமோ உடல்கள் எல்லாம் நபியுடைய சுண்ணத்தை சுமக்கக்கூடிய நிலையில் ஆகிவிடும் அல்லாஹுத்தால அப்படி